என்னோட ஒரே நோக்கம், இந்த ஆபீஸ்ல இனிமே ஒரு காலம் இவர் லஞ்சம் கேட்டாரு சார், 2000 ரூபாய் காசு கொடுத்தாதான் வேலை நடக்குற பேச்சு வரக்கூடாது. சரியா? ரொம்ப சிம்பிள். நான் இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் சுருக்கி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த ஆபீஸ்ல லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்குன்ற வார்த்தை இனிமே வரவே கூடாது சார். இந்த ஆபீஸ்ல பப்ளிக் நேரம் போலாம் சார், நேரம் அப்ளை பண்ணலாம், வாங்கிட்டு வரலாம் சார். அந்த பேர் வரணும் இன்னும் நாளே நாள். அன்னைக்கு ஆர்டிஓ 12 மணிக்கு தான் வராது. பார்த்தா ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஓனர் பேரே சொல்லலாம், ஒன்னு நான் தான் சொல்றது வெளிப்படையான மீட்டிங். பாண்டியன் போய் அப்படி சாந்திட்டு உட்காந்துருக்க, ஆனா ஒரு பப்ளிக் வந்து நீங்க அந்த மாதிரி உட்காந்து ஒரு ஆர்டிஓ பேச முடியுமா? எதுக்கு அப்படி அலோவ் பண்றீங்க? ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஓனர் ஒரு ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இப்படி உட்காந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாரை என்கேஜ் பண்ணுறப்ப எதுக்கு அவ்வளவு நேரம் அவங்க எவ்வளவு டைம் உட்காந்து இருந்தா தெரியுமா? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, இதெல்லாம் கேஸ்ல பேர் இன்வெஸ்டிகேஷன் வரும், அதெல்லாம் இப்ப நான் வெளிப்படையா பேச முடியாது. சோ இப்ப நான் என்ன பண்ண போறோம், வீக்லி ரிவ்யூ பண்ண போறோம். யார யாரெல்லாம் உள்ள வராங்க, யார யாரெல்லாம் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப நான் வந்து ஆர்டிஓ சொல்லியிருக்கேன், அவர் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாரு சார், நான் இனிமே காசு கேட்க மாட்டேன் சார் இந்த ஆபீஸ்ல அப்படின்ட்டு. இப்ப உங்க எதுவுமே சொல்லிட்டாரா இல்லையா? இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க வேற யாரும் காசு கொடுப்பீங்க? அப்ப ஆர்டிஓ காசு வாங்க மாட்டேன்ட்டாரு, மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் காசு வாங்க மாட்டேன்ட்டாரு. இனி நீங்க யாருக்காக லஞ்சம் வாங்குறீங்க எனக்கு அது ஒண்ணு புரியல. யாருக்காக வாங்க ஆபீஸார் கேட்கறா? ஆர்டிஓ மீறி ஆபீஸார் கேட்க முடியாது. அப்ப நீங்க இந்த 14 காசு உன்ன ஏன் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கீங்க? யாருக்கோ கொடுத்து வச்சிருக்கீங்களா? எதுக்காக? உங்க வீட்டுல ரைடு அடிக்கலாமா? ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தா வீட்டுக்கு ரைடு வரும், தெரியல விஜிலன்ஸ் ரைடு. அன்னைக்கு வந்து ஒரு புரோக்கர் மாட்டினாரு, சிவானு ஒருத்தர் மாட்டினாரு, அவர் வீட்டுக்கு சர்ச் பண்ண தெரியல. அந்த மாதிரி அந்த அசிங்க உங்களுக்கு தேவையானதை நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த ஏற்கனவே தெரியாம எக்ஸ்ட்ரா ஒரு 5000 6000 வாங்குறது இங்க நடக்கூடாது. இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டாட்டஸ்லயே நீங்க போர்டு வைக்கணும்னு இருக்கு. அது இல்லனா என்ன நடவடிக்கைன்றதே சொல்லிட்டாரு, டிசிஆர் கேன்சல் பண்றதுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அதனால டீலர்ஸ் புரியுதா? டீலர்ஸ் வந்து இந்த கலெக்ஷன் பண்ணி கொடுக்குற வேலை, நீங்க தனியா ஒரு 5000 ரூபாய் இருக்குன்னு தெரியாம போற வேலை, இந்த வேலை தான் நடக்கிறாரு. இல்ல உங்களோட ஒத்துழைப்பு என்ன அதை சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க சார். இதெல்லாம் எங்களால முடியாது சார், முடியாதுதான் தயவு செஞ்சு இந்த ஊரை மட்டும் காலி பண்ணிட்டு போக. இந்த ஆர்டிஓ ஆபீஸ் பக்கம் வராது, ஆர்டிஓ ஆபீஸ் இந்த காசு இதை நீ இதுல கட்டு, ஆன்லைன்ல பணத்தை கட்டு. பப்ளிக் அனுப்புங்க சாமி, இங்க உள்ளார கவர்மெண்ட் ஆபீஸ் பப்ளிக்கு தான், சாதாரண மனுஷனுக்கு தான், சாதாரண குடிமகனுக்கு தான். அதே மாதிரி ஆபீஸ் ஆஃப் சொல்றேன், இதுவே பப்ளிக் வந்தாங்கன்னா ஒரு தாலுகா ஆபீஸ்ல, பிடிஓ ஆபீஸ்ல, ஒரு சோசியல் ஒர்க் வந்து எப்படி பப்ளிக் பிஹேவ் பண்றாங்க அந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு பப்ளிக் வராருன்னா உடனே எப்படி பாக்குறது? எந்த டிரைவிங் ஸ்கூல் எடுத்த உடனே பஸ் கேள்வி, எந்த டிரைவிங் ஸ்கூல்? இப்போ இந்த டிரைவிங் ஸ்கூலா? இது சரி வராது, நான் ஆகும், நீ போய் அவங்கள்ட்ட போயிட்டு வா. இந்த மாதிரி யாராவது டைரக்ஷன் கொடுத்தீங்க இந்த ஆபீஸ்ல எடுக்கப்புறம் அந்த நியூஸும் வரதான் போறேன். நான் என்ன பின் பாயிட்டு ஆக்ஷன் எடுக்க சொல்றேன், அவ்வளவுதான். கிடையாது அவங்களுக்கு.
நடக்க உள்ளார போயிட்டு வாசல்லையும் பஸ் ஸ்டாண்ட்லயும் நின்று பிச்சை எடுக்கிறாங்க. அவங்க எவ்வளவு தேவை, அந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையானதை நீங்களே முடிவு பண்ணுங்க.